நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய கருணை சார்ந்த சில சம்பவங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். காஞ்சியிலே தங்கியிருக்கும் பொழுது தினந்தோறும் மடத்திலே பூஜைகள் நிகழும். அந்த பூஜைகளிலே உள்ளூரைச் சேர்ந்தவர்களும் சரி, காஞ்சிக்கு சுற்றுலா வருகின்றவர்களும் பங்கு கொண்டு அந்த பூஜையை பார்ப்பார்கள். குரு பூஜை செய்ய அதை பார்ப்பது என்பது ஒரு பாக்கியம். அப்படி பார்க்கின்ற அந்த காட்சி மனசுக்குள்ளே அப்படியே தங்கிவிடும். இறக்கின்றவரை மனதை விட்டு அழையாது. நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் மனசுக்குள்ளேயும் பூஜை நடக்கும். அதனால குரு செய்கின்ற பூஜையை பார்ப்பது என்பது ஒரு மகத்தான விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பூஜையை பார்ப்பதற்கென்றே பலரும் வெகு சீக்கிரமாக ஒரு வந்து விடுவார்கள். 8 மணிக்கெல்லாம் மடத்துக்குள்ள வந்து பெரியவர் பூஜை செய்கின்ற இடத்திலே முன்பாக விரிக்கப்பட்டிருக்கிற ஜமக்காலத்தில் பக்தியோடு அமர்ந்து விடுவார்கள். அமர்ந்து கண் கொட்டாமல் பூஜை பெரியவர் செய்வதை பார்ப்பார்கள். பெரியவர் பூஜை செய்யறதும் ஒரு தனி அழகு. ரொம்ப அடுக்கடுக்காக ஒரு கிரமம் இருக்கிறது. இப்படித்தான் முதல்ல வந்து இப்படித்தான் உட்காரணும், அதற்கு பிறகு இந்த விளக்கை ஏற்றணும், அதற்கு பிறகு இந்த ஊதுபத்தியை ஏற்ற வேண்டும், அதற்கு பிறகு விக்கிரகங்களை அழகாக துடைக்க வேண்டும், அதற்கு பிறகு அடுக்க வேண்டும், அதற்கு பிறகு உதிரி பூக்களை எடுத்து வரிசையாக வைக்க வேண்டும், அதற்கு பிறகு கட்டப்பட்ட பூக்களை எடுத்து அழகாக அணிவிக்க வேண்டும், அதற்கு பிறகு ஒரு பக்கம் சாம்பிராணி தூபம் போட வேண்டும். இப்படி ஒரு அடுக்கு, ஒரு வரிசை. அந்த வரிசையில் ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு நொடி கூட மாறாமல் ரொம்ப அழகாக அவர் பாட்டும் தன்னை மறந்து பூஜை செய்து கொண்டே போவார். ஒரு லைஃப் சொல்ல போனால் அந்த பூஜையே ஒரு தவம். அப்படியே அந்த பூஜை நடக்கும் பொழுது அந்த இடமே வெகு அமைதியாக சாம்பிராணி வாசனையில் அப்படியே நமக்கு ஒரு மகிழ்ச்சி நெகிழ்ச்சியோடு நாம் அப்படியே உட்கார்ந்துருப்போம். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இந்த பூஜைக்கு நிறைய பேர் வெளியில இருந்து தங்கள் பங்குக்கு என்று பூ வாங்கி கொண்டு வந்து தருவார்கள், பன்னீர் வாங்கி கொண்டு வந்து தருவார்கள், கல்கண்டு பழம் இவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு எங்களுடைய பங்கு எளிய பங்கு, இதையும் பூஜையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தருவார்கள். அவைகளை எல்லாம் அப்படியே முன்னாடி வைத்து விடுவார்கள். பெரியவர் அவைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்வார், பூஜைக்கு பயன்படுத்திக் கொள்வார். பூஜையில் ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், காஞ்சியிலே அபீத் என்று ஒரு இஸ்லாமிய மாணவன், அவனுக்கு பெரியவருடைய உருவத்தை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு, ஒரு பக்தி. அவன் வந்து ஒரு இஸ்லாமியனாக இருந்த பொழுதிலும் பெரியவர் மேல் அவனுக்கு ஏற்படுகின்ற அன்பை, பெரியவர் மேல் ஏற்படுகின்ற பக்தியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அபீத்தினுடைய வீட்டிலே கொன்றை மலர்கள் நிறைய பூக்கும். இங்கே மடத்திலே எல்லோரும் பூ கொண்டு வருவதை பார்த்துவிட்டு அபீத்தும் என்ன செய்வான், தன் வீட்டில் இருக்கக்கூடிய கொன்றை மலர்களை எல்லாம் பறித்து ஒரு கூடையிலே போட்டு எடுத்து கொண்டு வந்து தருவான். அதுவும் பூஜையிலே வைக்கப்பட்டது. இதனால அபீத்துக்கு பேரே கொன்றை அபீத் என்றே பெயர், ஒரு பெயரே உருவாகிவிட்டது. அதாவது மதம் கடந்து பெரியவரை நேசித்தவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு கொன்றை அபீத் வந்து ஒரு பெரிய உதாரணம். அதே சமயம் பெரியவர்கள் அபீத்துக்கு பிரசாதம் தரும் பொழுது நமக்கெல்லாம் தருவது போல் தரமாட்டார். ஏன்னா அவர்களுடைய மதத்திலே பிரசாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வது என்பது கூடாது, அவர்களுடைய வழிமுறை என்பது வேறு. அதனால அந்த வழிமுறைக்கு ஏற்ப அவர் என்ன செய்வார்னு சொன்னா, கல்கண்டு பழம் என்று ஆசீர்வாதம் செய்து தருவார் சாப்பிட சொல்லி. பூஜித்த பிரசாதங்களை, அதாவது குங்குமம், விபூதி, தீர்த்தம், இதை போன்றவைகளை தரமாட்டார். அதாவது அவர்களுடைய வழிமுறையிலேயும் எந்த விதமான குறுக்கேடுகளும் செய்யக்கூடாது. அதே சமயம் அந்த அன்பையும் பொருட்படுத்த வேண்டும், அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவனே,
மார்க்கங்கள் வழிமுறைகள் தான் வெவ்வேறாக இருக்கிறது. இப்படி ஒரு ஞானம் கொண்டவர்கள் இதை போன்ற விஷயங்களில் உன் வழி வேறு, உன் போக்கு வேறு, உன் கைப்பட்டதை எடுத்துக்கொள்ள மாட்டேன், அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். நாம் வேண்டுமானால் குறுகின ஒரு பார்வையோடு இதையெல்லாம் வந்து ஒரு குற்றப்பார்வை பார்ப்போம், இது சரியா தப்பா என்ற விவாதங்களுக்குள்ளே நாம் நுழைவோம். ஆனால் பெரியவர் போன்றவர்கள் எல்லாம் கடந்தவர்கள், அதனால் அவர்களுக்கு அன்பு கணக்கு. இது எதற்கு இவ்வளவு ஆழமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த குன்றை அபீத்தினுடைய தந்தை காஞ்சிபுரத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு செல்கிறார். அவர் என்ன வேலை பார்த்தார் ஏது என்கின்ற தகவல்கள் அவ்வளவு தெளிவாக இல்லை, வேறு ஊருக்கு செல்கிறார். அப்பொழுது அது ரொம்ப இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஐயோ, தினந்தோறும் வீட்டில் இருக்கிற மலர்களை பறித்து கொண்டு போய் கொடுப்போமே, இனி அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று கடைசி கடைசியாக நிறைய மலர்களை பறித்து கொண்டு பெரியவரை பார்ப்பதற்கு வருகிறார். வந்து அன்றைக்கு ஒரு பெரிய சதஸ் நடக்கிறது, உள்ளே நுழைவதற்கு கூட இடம் இல்லை. அந்த சிறுவன் கையில் அந்த மலர்களோடு வெளியிலேயே அப்படியே தவித்தபடி நின்று கொண்டிருக்கிறான். எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, உள்ளேயே நுழைய முடியவில்லையே, அப்போ இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறதே. கடைசி கடைசியாக ஒரு முறை பெரியவரை பார்த்துவிட்டு ஊலாம் என்று சொன்னால் நடக்காது போல இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பெரியவர் அவர்கள் தன்னுடைய பூஜையை நிறுத்திவிட்டு சதஸையும் சற்று நிறுத்திவிட்டு எதிரில் இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் வழிவிட்டு அமருங்கள் எல்லோரும் என்று சொல்லி ஒரு பாதையை உருவாக்கி வெளியில் அபீத் மலர்களோடு நின்று கொண்டிருக்கிறான், அவனை போய் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் அவனை அழைத்து கொண்டு வரவும் கொண்டு வந்த அந்த மலர்களை எல்லாம் எடுத்து தன் தலையிலே வைத்துக் கொள்கிறார். அதற்கு முன்பு இறைவனுக்கு தான் அவர் பூஜை பண்ணுவார். இந்த முறை நீ என் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தில் எனக்கு தர வேண்டும் என்று தானே இவைகளை எல்லாம் கொண்டு வந்தாய், இதை நான் எனக்கு சூடிக்கொள்ள வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய், இப்பொழுது உனக்கு திருப்தியா இப்பொழுது என்று கேட்டு அவன் கண்முன்னே அத்தனை பூக்களையும் தன் சிரசிலே வைத்து கொண்டு வணங்கியது, அதாவது பூஜித்தது மட்டுமல்ல அன்றைக்கு நிறைய பழங்களை கையிலே கொடுத்து நன்றாக இரு என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நிறைய மாற்று மதத்தை சார்ந்த அன்பர்கள் இதுபோல் பெரியவரிடம் அன்பு காட்டியிருக்கிறார். நீதிபதி மூமு இஸ்மாயில் இருந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மலர் வியாபாரி பூக்கட்டுபவரில் இருந்து நிறைய ஏராளமான பேர் மதமாச்சரியங்கள் கடந்து அவருடைய தவம், அவருடைய அன்பு, அவருடைய கருணை, அவரிடம் இருக்கக்கூடிய உண்மை, அவரிடம் இருக்கக்கூடிய சத்தியம் இவைகளை பெரிதாக கருதி அன்பு பாராட்டிய விஷயங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன. புவன்ராய் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.